கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 28/8/2023 முதல் 3/9/2023 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி முதல்ல வந்து கோல்சாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் வருதுன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தில் மேஷ ராசியில் வந்து ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, கடகத்தில் சுக்கர பகவான் வக்ரகதியில், சிம்மத்தில் வந்து புத பகவானும் சூரிய பகவானும் இருக்க, செவ்வாய் பகவான் கன்னியில் இருக்க, துலாத்தில் கேதுவும் மகரத்தில் வந்து சனி பகவான் வக்ரத்தில் இருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார். கார்த்தால் வந்து ஒரு 8:30 to 8:30 வரலாம் இருக்கார். அதற்கு பிறகு வந்து அவர் வந்து மகர ராசி, மகரம் கும்பம் மேஷம், கும்பம் மீனம் மேஷம் வரலாம் போகிறார். அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அஸ்வினி நட்சத்திரம் வரலாம் போகிறார் இந்த வாரம். சரி, இப்போது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் பார்த்துட்டோம். இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டிரமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 28 கார்த்தால வரலும் இருக்குது, கார்த்தால ஒரு 8:30 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு 30/10:30 வரலும் இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதற்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு 1/1:30 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3/3 அது வரலும் இருக்குது. 3/3 சாயந்தரம் 4:30 வரலும் இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. 3/3 சாயந்தரம் 4:30 பிறகு கன்னியா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, இந்த வாரமுமே மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா 28/ சோமவார பிரதோஷம், பிரதோஷ காலம்ன்றது மிகப்பெரிய ஏற்றம், அதாவது சிவபெருமானுக்கு பெரிய ஏற்றமான நாளாக கருதப்படுகிறது. 13 அதாவது வளர்புரை தேய்பிரை வரக்கூடிய 13 வந்து பிரதோஷம்னு சொல்கிறோம், த்ரயோதசி. சரி, அதுக்கு அடுத்த நாள் அதாவது 29 பார்த்தாலேனா ரிக் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அதாவது ரிக்வேதக்காரர்களுக்கு உபாகர்மான்னா பூனலில் மாற்றிக்கொள்ளக்கூடிய இது உபாகர்மா, இது பண்ணுறது அதாவது அவர்களுடைய கர்மாக்களுக்கு உண்டானதை, டெய்லி ரொட்டீன் கர்மாக்கு உண்டானதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ரிக் உபாகர்மா. 30 பார்த்தலையான உங்களுக்கு யஜுர் உபாகர்மா, யஜுர்வேத வேதக்காரர்களுக்கு உபாகர்மா. அதை தவிர பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் வந்து வடநாட்டிலெல்லாம் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடுவாள். பெண் குழந்தைகள் அவருடைய பிரதர்ஸு அதாவது அண்ணன் தம்பிகள் அந்த மாதிரி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாரையும் வந்து அவர்கள் கையில் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி அதற்கு வந்து அவர்களை வந்து அண்ணனாகவோ தன்னோடு கூட பிறந்தவர்களாகவோ ஏற்றுக்கொள்வது, அது ஒரு பெரிய விசேஷமான ஃபங்க்ஷன். அங்கே நம்மளுக்கு வந்து எஜுர் உபாகர்மா அன்னைக்கு வந்து பூனல் மாற்றிக்கிறார் எஜுர் வேதக்காரால்லாம். இதை தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு அன்னைக்கு வந்து பார்த்தேன்னா 29 அன்றைக்கே ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து விடுறது. ஏன்னா ரிக் உபாகர்மா அன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் ஸ்ரவண நட்சத்திரம். அதற்கு அடுத்த நாளான யஜு உபாகர்மா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரக்ஷாபந்தன் வந்துடும். 31 காயத்ரி ஜபம் ரெண்டு பேருக்கும் இந்த வாரத்தில். அதற்கு பிறகு பார்த்தலையானால் இந்த வாரம் 3 சதுர்த்தி வருது. இந்த வாரம் வந்து பௌர்ணமி யோகம், ஸ்ரவண நட்சத்திரம், சதுர்த்தி, சோமவார பிரதோஷம் எல்லா நாட்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஏற்றமான நாளாக இந்த வாரம் வருது. அதனால் எல்லாருக்குமே விசேஷ காலங்கள் நிச்சயமாக ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், அதை தவிர வந்து ஒரு சின்ன எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இந்த கீழே வந்து ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க. டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு, ஏன்னா சந்தியிலெல்லாம் வந்துடும், சந்தியில் நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் வரும்பொழுது
பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய தசா எப்படி இருக்குது, உங்களுக்கு உண்டான நல்ல நேரம் எப்படி இருக்குது, எந்த காலம் வரணும், உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், என்ன பரிகாரம் எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 28/8/2023 முதல் 3/9/2023 வரை உண்டான பலன்கள். தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5 இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 5 இடம், 9 இடம் எல்லாமே வலுப்பெற்று போகிறது, பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. உங்களுக்கு வந்து 5 அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 10 இடத்துல இருக்கார். அதனால் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கு, சிவில் கான்ட்ராக்ட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா அதாவது 28/8/2023 3/9/2023 வரலாம் உண்டான வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 9 இடம் வலுப்பட்டு போகிறது, சூரிய பகவான் வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், அவருடைய வீட்டிலேயே இருக்கார். அதை தவிர குரு பகவானாலும் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியது. உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல சனி பகவான் வந்துட்டார், என்ன சார் திருப்பி வந்து 7 சனி மாதிரி ஆகிடுமா அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், வக்கரகரியில் தான் இருக்கார். அதனால் வந்து வக்கரகரியில் இருக்கும்பொழுது எப்பொழுதுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டார், அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதை தவிர வந்து சுக்கரனுடைய பார்வையிலையும் இருக்கார், அதனால் சுபத்துவம் அடைகிறார், அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு 8 அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் காத்தால் வந்து ஒரு 8:30 மணி வரலாம இருக்கார். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துக்கு போகிறார். 2 இடத்துல போகும்போது குடும்பம் வாக்கு தான ஸ்தானத்தோடு அங்கே இருக்கார். 8 அதிபதி 2 இடத்துல இருக்காரு நல்லதா அப்படின்னா இவர் குருவின் அணியில் இருக்கிறதுனால அது 8 இடம்னு எடுக்கக்கூடாது. சந்திர பகவானுடைய வீட்டை பொறுத்தவரையிலும் குருவுக்கு உச்சமான இடமாக கொடுத்த இடம்ன்றதுனால அது 8 இடமாக அஷ்டமமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் என்ன அப்படின்னா பண வரவுகள் அதிகமாக இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கண்டிப்பாக பேச்சில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பேசக்கூடியதை வந்து தெளிவாக பேசுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சனி பகவானும் இருக்கார், அதனால் பேசக்கூடியது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அடுத்தவர்களுக்கு புரிகிற மாதிரி பேசுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3 இடத்துல சந்திர பகவான் போகிறார். எப்போது அப்படின்னா அதாவது 30 கார்த்தால் ஒரு 10:30 மணிலேருந்து 1 வரலும் வந்து 1 மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும்னா 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் நேருக்கு நேர எதிர்பார்க்கையில் 180 டிகிரியில் இருக்க பௌர்ணமி யோகம் அமையிறது. அதனால் எல்லா வித முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியாகும். படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து இந்த டிகிரி ஏதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் கிடைக்கும். பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக்க அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா செவ்வாய் பகவான் வந்து 10 இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸு இது சொல்லிக் கொடுக்குறவா அதாவது டீச்சர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 3 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது 1 மத்தியானம் 1:30 மணி வரலாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 4 இடத்துக்கு போகிற 8 அதிபதி 4 இடத்துக்கு போகிறதுனால திடீர் பண யோகம் மறைந்த இடத்துலேருந்து பொருள் வந்து உங்களுடைய வீட்டிலிருந்து நல்ல அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4 இடத்துல போய் உங்களுக்கு வந்து இது இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் வந்து இன்சூரன்ஸுக்கு இது பண்ணிட்டுருக்கீங்க கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பணயோகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது வண்டி வாகனம்னா 2-வீலர் 4-வீலர் ஏதாவது வந்து ஒரு இது ஆயிருந்தது டென்ட் ஆயிருந்தது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3 சாயந்தரம் 4 மேலே வந்து குருவோட சேர்ந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து குரு சந்திர யோகம் இல்லைன்னா கஜகேசரி யோகம்னு பேர். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து அதுவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சந்திர யோகம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய வாய்ஸ் வந்து நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கேட்கக்கூடிய அளவுக்குன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருப்பீங்க. தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு வரும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய
வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, அதை தவிர வந்து மகாலட்சுமிக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக, இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.